ஸ்ரீமான் வெங்கடநாதாரிய கவிதார்க்கிக கேசரி வேதாந்தாச்சாரியவர்யோ மே சந்நிதத்தாம் சதாஹிருதி யஸ்ய வாக்ருதி பர்யந்த யதிராஜ சரஸ்வதி தஸ்மை வேதாந்த குரவே பூயோ பூயோ நமோ நம. விசுத்த விஜயான கனஸ்வரூபம் விஜயான விஸ்ராணனபத்த தீட்சம் தயாநிதிம் தேகபிருதாம் சரண்யம் தேவம் ஹயக்ரீவமஹம் பிரபஜ்யே. வந்தே பிருந்தாவனச்சரம் வல்லவீஜனவல்லபம் ஜயந்தி சம்பவம் தாம வைஜயந்தி விபூஷணம். ருக்மிணி பிராட்டியார் கண்ணனுக்கு ஒரு சந்தேசம், ஒரு சமாச்சாரத்தை ஓலையில் எழுதி அதை கொடுத்து அனுப்பிக்கிறார். அதை எடுத்துட்டு வரே விதர்ப தேசத்திலேருந்து துவாரகை ஒரு பிராமணர், அந்த பிராமணன் மூலமாக கொடுத்து அனுப்பிக்கிறார். அந்த பிராமணர் வந்த உடனே அவருக்கு உண்டான உபச்சாரங்கள்லாம் பண்றார் கண்ணன். ரொம்ப தூரம் நடந்து வந்திருக்கார், அவருக்கு என்ன சிரமங்கள்லாம் இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு அர்க்கம் பாத்தியம் ஆச்சமணி எல்லாம் கொடுத்து அவர் நல்லா இது பண்ணி ஒரு சுத்தமா இருக்கும்படியாக பண்ணிட்டு அவருக்கு ஆகாரங்கள்லாமும் கொடுத்துட்டு சாட்ட பிற்பாடு ஒரு ஆசனத்துல உட்காண்ட பிற்பாடு என்ன சமாச்சாரமா நேர் வந்திருக்கேர் என்னன்றத கேட்க போறேர். அந்த விசாரிக்கிறதே ஒரு அழகு, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி விசாரிக்க வேண்டி இருக்கும். ஒரு பயிர் தொழில் பண்றவாளா இருந்தாள்னாக்கா அவளை பார்த்து என்ன விசாரிக்கிறது அப்படின்னா, காவேரியில இந்த வருஷம் கிரமமா ஜலம் வந்ததா, உங்க ஊர்ல மழையெல்லாம் கிரமமா அந்தந்த வேளையில பெஞ்சிருக்கா, அதிவிருஷ்டி அனாவிருஷ்டி இல்லாத பயிர்லாம் நல்லா விளைஞ்சிருக்கா, இந்த வருஷம் வளவு எப்படி இருக்கு, இப்படி எல்லாம் அவளை பார்த்து கேட்கணும். அதே மாதிரி ஒரு வாணிபம் பண்றவாளா இருந்தாள்னாக்கா இந்த வருஷம் லாபம்லாம் எப்படி இருந்துட்டு இருக்கு அப்படின்னு அவளை பார்த்து கேட்கிறோம். இப்படி ஒவ்வொருத்தரை பார்த்து, ஒரு காலேஜில் இருக்கவாளா இருந்தாள்னாக்கா உங்களுடைய பிரவச்சனங்கள்லாம் எப்படி போயிட்டு இருக்கு, சௌரியமா இருந்துட்டு இருக்கான்னெல்லாம் கேட்கணும். இப்ப பிராமணர் இவர் வந்திருக்கு, இவரை என்னன்னு விசாரிக்கிறது, எப்படி விசாரிக்கிறது அப்படின்னா, கச்சி த்விஜவர சிரேஷ்ட தர்மஸ்தே விருத்த சம்மத வர்த்ததே நாதிகிருச்சேண சந்துஷ்ட மனசஸ்வதா. பிராமண கிருத்தியமாக இருக்கப்பவை சில யஜன யாஜனம் முதலியவை, அத்தியனம் அத்தியாபனம் முதலியவைகள்லாம் ஒரு பிராமணனுக்கு செய்ய வேண்டிய விஷயம். இப்ப உன்னுடைய தர்மங்கள்லாம் யஜன யாஜனங்கள், நான் தான் யாகம் பண்றது, பிறருக்கு யாகம் பண்ணி வைக்கிறது, தான் அத்தியனம் பண்றது, பிறருக்கு அத்தியனத்தை சொல்லி வைக்கிறது, இப்படிப்பட்ட உம்முடைய தர்மங்கள் எல்லாம் கிரமமா நடந்துட்டு வருதா, ஒன்றும் கஷ்டமில்லாத போயின்னு இருக்கா, சரி அதுக்கு ஏன் அதை கேட்கிறேர் அப்படின்னாக்கா, இப்படிப்பட்ட விருத்தியில இருந்தா சம்சாரமும் நடக்கணும் இல்லையோ, அந்த சம்சாரம் நடக்கிறதுக்கு சிரமம் இல்லாத இருந்துட்டு இருக்கா, சரி எவ்வளவு வந்தாதான் திருப்தி வரப்போறது, பிராமணனா இருக்கிறவன் அன்னன்னைக்கு பெருமாள் சங்கல்பிக்கிறதுல வச்சுட்டு சந்தோஷமா இருக்கணும், ஆகையால அஸ்வஸ்தன விருத்தின்னு பேரு, நாளைக்காக நாம் எதையுமே நினைக்க கூடாது, அன்னைக்கு இருக்கச்சு அன்னைக்கு வச்சுட்டவனா போறோம், நாளைக்கு பெருமாள் நாளைக்கு சங்கல்பிப்பேர் அப்படின்ற ஒரு விசுவாசத்தோட இருந்தவனாக்கா அப்ப மனசுல ஒரு சந்துஷ்டி இருக்கும். அந்த சந்துஷ்டியோட சந்தோஷத்தோட பிராமணன் அந்த காரியத்தை ஒருத்தருக்கு சொல்லி வைக்கிறதோ, ஒரு அத்தியனம் பண்றதோ, தான் பண்றதோ, இப்படி பண்ணான்னா அது சௌகரியமா இருக்கும், ஆகையால எல்லாம் சௌகரியமா இருந்துட்டு இருக்கான்னு கேக்குற. சந்துஷ்டம் எரிகி வர்த்தேத பிராமண ஏனகேனச்சே அகீயமான சுவாத்தர்மாதே சஹ்யசாகில காமதுக்கு. ஒரு பிராமணன் சந்தோஷமாக கணக்கு இருந்தான்னாக்க அந்த சந்தோஷம்னா எனக்கு என்ன இருக்கிறத கொண்டு சந்தோஷத்தை அடையிறவனாக இருந்தான்னாக்க அவன் எந்த விதமான குறவும் இல்லாத தர்மத்தை அனுஷ்டிப்பான், அதுல ஒன்றும் சந்தேகமே இல்லை. அசந்துஷ்ட இருக்கிறத வச்சு சந்தோஷப்படாத ஒருத்தன் கணக்கு இருந்தான்னாக்க லோகான் ஆப்னோத்யபி சுரேஸ்வர சுரேஸ்வரோபி தாதிரிக் சம்பத்தி பூர்ணோபி தீர்த்தா. ஒரு ராஜாவாக இருந்தா கூட தேவதைகளுக்கெல்லாம் ராஜாவா இருந்துட்டு இருக்கிற இந்திரனை கூட இருக்கிறதுல கொண்டு சந்தோஷப்படலைன்னாக்க அவளுக்கு லோகான் ஆப்னோத்தி அப்படின்னாக்க இங்கேதான் அலைஞ்சிட்டு இருக்கணுமே தவிர
அந்த சந்துஷ்ட சந்தோஷமா இருக்கிறவாளுக்கு கிடைக்கிற பாக்கியம் அவளுக்கு கிடைக்காது. அவளால என்னைய தினத்திலையும் என்னைக்கும் பெருமாளை அடைய முடியாது, மோட்சத்தை அடைய முடியாது. இப்படியே சுத்தின் இருக்க வேண்டியதுதான், இங்கேயே அலைஞ்சின் இருக்க வேண்டியதுதான். இதுதான் அவளுக்கு ஏற்படும். ஆகையால விப்ரான் சொலாப சந்துஷ்டான் சாதுவன் பௌத்த சுகிருத்தமானு நிரகங்காரண சாந்தான் நமஸ்தே சிரசா சகிருத்து. பிராமணாளாக இருந்துட்டு இருக்கிறவா சாதாரணமா எப்படி இருக்கணும்னா, கிடைக்கிறத கொண்டு திருப்தியா இருக்கணும். சுவலாப சந்துஷ்டான், தனக்கு என்ன கிடைக்கிறதோ அதுல சந்துஷ்டையோட இருக்கணும். சாதுக்களாக இருந்து பூத்த சுகிருத்தமான், எல்லாருக்கும் நல்லதையே நினைக்கணும், எல்லாருக்கும் சுகிருத்தாக இருக்கணும். நிரகங்காரினகா, அகங்கார நான் தான்றது வித்தியிலேயோ பணத்திலேயோ அல்லது பிறப்பானாலேயோ ஒரு செருக்கு இல்லாமல் நாம் இருக்கணும். அப்படி யார் இருக்காளோ அப்படிப்பட்ட பிராமணால நான் வணங்குறேன் என்று கண்ணன் சொல்ற. இதுல இருந்தே ஏற்படுறது எப்படி இருக்கணும், ஒரு பிராமணன் எப்படி இருக்கணும், இருக்கிறத கொண்டு திருப்தி அடைஞ்சு இருந்தாதான் அவனுக்கு க்ஷேமம் வரும். தானா பெருமாள் கொடுக்க போறே சகல க்ஷேமங்களையும் அப்படின்ற விசுவாசம் நமக்கு இருக்கணும் அப்படின்ன. அப்போ அவர் சொல்றார், இந்த பிராமணர் சொல்றார், நான் ரொம்ப சந்தோஷமா தான் இருந்துட்டு இருக்கேன், எனக்கு ஒன்றும் குறவில்லை, எனக்கு என்னுடைய தர்மங்களை நான் அனுஷ்டிச்சுன்னு தான் இருந்துட்டுருக்கேன். ஆனாலும் ஒரு நல்ல காரியத்துக்காக நான் இங்க வந்திருக்கேன். ருக்மணி பிராட்டி என்னை அனுப்பிச்சிருக்கேன், ஒரு தபால் ஒரு கடிதம் கொடுத்து அனுப்பிச்சிருக்கேன், ஒரு ஓலை கொடுத்து அனுப்பிச்சிருக்கேன். அதை வந்து நிதாய லிகிதம் பத்திரம் பாதையோ பிரணநாமத்தம் ததாதாய ஜெகநாதா ஸ்மித சுந்தர லோச்சனா வாச்சையாமாச தர்மாத்மா சாதரம் ஸ்பிருகையன்னிவ. அதை வந்து இந்த பத்திரம் இந்த ஓலையை கொடுத்து அனுப்பிச்சிருக்கான்னு சொல்லி கண்ணனுடைய திருவடியின் அதை கொண்டு சமர்ப்பிக்கிறாராம் அந்த பிராமணர். அதை சமர்ப்பிச்ச உடனே சேவிச்சுட்டு இதுக்கப்புறமா அந்த இதெல்லாம் என்ன இருக்கோ அது பிரகாரம் நீங்க பண்ணிக்கோங்க, அவ என்ன எழுதி கொடுத்துருக்கான்றதெல்லாம் எனக்கு தெரியாது, அந்த பத்திரிகை அந்த ஓலைய கொண்டு போய் கொடுன்னு சொல்லியிருக்கேன், இந்த ஓலையை நான் கொண்டு கொடுத்துட்டேன் நானு, இந்த பத்திரத்தை நான் கொடுத்துட்டேன் நானு அப்படின்னு அவர் சொல்லி சொல்றாராம். அதை கையில எடுத்துக்கிறேன், எடுத்துட்டு கண்ணன் ஒரு ஒரு சந்தோஷத்தோட அதை பாக்குறேன். அது ஜெகநாதா ஸ்மித சுந்தர லோச்சனகா, அதுல பாக்கணும் ஒரு புன்சிரிப்பு. அதோட மாத்திரம் இல்ல, சுந்தர லோச்சனம் ஸ்மிதேன சுந்தரி, அந்த புன்சிரிப்பதுனாலயே ஒரு அந்த கண்ணும் ஒரு அழகா இருந்துட்டு இருக்கு, அந்த புன்சிரிப்பும் அழகா இருந்துட்டு இருக்கு, சுந்தரமா இருக்கு, ரெண்டுமா இருக்கு. அவர் தர்மாத்மாவாக இருந்துருக்கிறார், அவர் தர்மாத்மாவாக இருந்துட்டு அதை சொல்லி சொல்றார். தர்மாத்மான்னு சொன்னவனாக்க யாரான ஒருத்தர் நம்மள்ட ஒரு வஸ்துவை யாச்சித்தாள்னாக்க நம்மளால அதை கொடுக்கக்கூடியதாக இருந்ததுன்னாக்க அதுக்கு தயக்கம் இல்லாத யார் கொடுக்கிறாளோ அவ தர்மாத்மான்னு சொல்லப்படுகிறவர். பெருமாளால கொடுக்க முடியாது எதுவுமே இல்லை, ஏதோ ஒரு பிரார்த்தனை தான் இப்ப வரப்போறது, இந்த பிரார்த்தனைய நாமும் கட்டாயம் நிறைவேற்றி வைக்கணும்னு பெருமாள் தீர்மானம் பண்ற. அப்ப தர்மாத்மாவாக இருந்துருக்கிற அந்த எம்பெருமான் பிராமணனை கொண்டே அந்த ருக்மிணி சமர்ப்பிச்ச ஓலைய அந்த பத்திரத்துல என்ன இருக்குன்றத நீரே வாசியும், எங்களுக்குள்ள ஒன்றும் பெரிய அந்தரங்கமான விஷயம் இல்லை, எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான் இருக்கு, ஆகையால நீரே வாசியும் அப்படின்னு அவரை படிக்க சொல்லி சொல்றான். வாசயாமாச தர்மாத்மா சாதரம் ஸ்பிருகையன்னிவ, அதுல ஆதரத்தோடையும் சொல்ற. சில சமயங்கள்ல ராஜாக்கள்லாம் வச்சு ராஜாக்களுக்கு தூதுவன் ஓலை அனுப்பிச்சான்னாக்க அதை மந்திரிமார் தான் வாசிப்பா அந்த ராஜசபையில. அந்த மாதிரி இந்த இடத்துல ஒரு புரோட்டோக்கல் மெயின்டைன் பண்றேன் அப்படின்னா, இந்த இடத்துல புரோட்டோக்கலுக்காக சொல்ல சொல்லல, அந்த ருக்மிணியினுடைய ஹிருதயமும் தன்னுடைய ஹிருதயமும் சமானமாக ஒரே நிலையில இருந்துருக்குன்றத இந்த பிராமணரும் தெரிஞ்சுக்கணும். இவர் மூலமா தான் சந்தேசத்தையும் அனுப்ப போறேன், கண்ணனும் சந்தேசத்தை அனுப்ப போறேன், அவளுக்கு தெரிவிக்க போறேன்.
அதனாலயும் இவர் என்ன பண்றார் அப்படின்னா, அந்த ருக்மணியனுடைய ஹிருதயம் அதுல என்ன இருக்கு எப்படி இருக்குன்றத அவரே வாசிச்சு அவரும் தெரிஞ்சுக்கிட்டோம், ரெண்டு பேருமா தெரிஞ்சுக்கலாமேன்ற முறையில தான் அவரை வாசிக்க சொல்லி சொல்றார். இதுல ஒரு ஆறு ஸ்லோகங்கள், அற்புதமான ஸ்லோகங்கள். இந்த ஆறு ஸ்லோகங்களும் இது விஸ்தாரமா இருந்தா கூட அந்த ஆறு ஸ்லோகங்களுடைய அர்த்தத்தை கண்டிப்பா நாம தெரிஞ்சுக்கணும், அதை அனுபவிக்கணும். அது ருக்மணியனுடைய சந்தேசத்துல இருக்கக்கூடிய ஒரு விசேஷம். ஸ்ருத்வா குணன் புவன சுந்தர ஸ்ருண்வதாம் தே நிர்விஷ்ய கர்ண விவரை ஹரதோங்கதாபம் ரூபம் த்ருஷாம் த்ருஷிமதாம் அகிலார்த்தலாபம் த்வய்யச்சுதா விசதி சித்தமபத்ரபம் மே. அச்சுதா அப்படின்னு கூப்பிடுறேன். இந்த லிகிதத்தை கொடுத்த உடனே அதை எடுத்து படிக்க ஆரம்பிக்கிறேன் பிராமணர். அந்த பிராமணர் அந்த அவள் ஆறு ஸ்லோகமா எழுதியிருக்கிறதுல முதல் ஸ்லோகத்துல படிக்கச்சு அச்சுதா அப்படின்ற ஒரு சப்தத்தை சொல்லி சொல்றேன். இதுல என்னென்ன இருக்கு, புவன சுந்தர அச்சுத இப்படி சம்போதன கண்ணனை குறித்து சொல்லக்கூடிய சப்தங்கள் உள்ளன. இந்த அச்சுதான்னு சொன்னதுக்கு தாத்பரியம் என்ன அப்படின்னா, ஆசிரிதர்களை ரட்சணம் பண்ணுவதிலிருந்து எந்த ஒரு சமயத்திலையும் நழுவாதவர் அப்படின்னு அர்த்தம் அதுக்கு. இப்ப ருக்மிணி பிராட்டி அச்சுதான்னு கூட்டத்துக்கு காரணம், நான் உன்னை ஆசிரியிச்சிருக்கேன், என் விஷயத்துல என்னுடைய ரட்சண விஷயத்துல ஆசிரித ரட்சண விஷயத்துல துளி கூட நழுவ மாட்டேன், கண்டிப்பாக என்னை ரட்சணம் பண்ணுவ, நான் எந்த மாதிரி ரட்சணத்தை விரும்புறனோ அப்படி நீ பண்ணுவ என்பதை தெரியப்படுத்துறதுக்காக அந்த விசுவாசத்தை ருக்மிணிக்கு கண்ணனிடத்துல இருக்கக்கூடிய விசுவாசத்தை தெரியப்படுத்துறதுக்காக அச்சுத அப்படின்னு சொல்லி சொல்ற. அதே மாதிரி உனக்கு அச்சுதன்னு ஒரு பெயர் இருக்கு, நான் ஒரு இக்கட்டான சன்னிவேசத்துல இருந்துட்டு இருக்கேன், இந்த சன்னிவேசத்துல என்ன உபேட்சை பண்ணக்கூடாது, என்ன தவிர்க்க கூடாது, என்ன எந்த சமயத்திலையும் இந்த சமயத்துல உபேட்சை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்ற. அப்புறமா இப்ப இதுல இருந்து பார்த்தோம்னாக்க கண்ணனிடத்துல அவ்வளவு பிரீத்தியோட இருந்துட்டு இருக்கான், கண்ணனையே மணக்கணும்னு விரும்புற ருக்மணி பிராட்டின்னு ஏற்படுறது. ஒரு பெண் ஒரு புருஷனை விரும்பணும்னாக்க அவனிடத்துல ஏதனா ஒரு குணம் இருந்து அந்த குணம் அவளை ஈர்ப்பதாக இருந்தாதான் அந்த பெண் அந்த புருஷனை மணப்பதற்கே விரும்புவார். இப்ப என்னண்டா அப்படி என்ன பெரிய குணம் இருந்துருக்கு, நீ போய் என்ன கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறியே அப்படின்னு ஒரு கால் கண்ணன் கேட்டேர்னா என்ன சொல்றதுன்றதுக்காக, புவனசுந்தர அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லி சொல்ற. கன்யா வரையதே ரூபம் மாதா வித்தம் பிதா குலம். ஒருத்தருக்கு ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணச்சு, பெண்ணு நல்ல ஹேண்டமா இருக்கிற பையனை தனக்கு கணவனாக இருக்கணும்னு ஆசைப்படுவாளாம், அம்மா பெரிய பணக்காரனா இருக்கணும்னு ஆசைப்படுவாளாம், அப்பா நல்ல குலத்துல நல்ல ஒழுக்கத்தோட இருக்கிற பையனா இருக்கணும்னு அப்பா ஆசைப்படுவேறாம். இப்ப இவ கன்யாஸ்தானத்துல தானே இருந்துட்டு இருக்கா, கண்ணன் புவன சுந்தரனாக இருந்திருக்க, மன்மத மன்மதனாக இருந்திருக்கார், சாட்சான் மன்மத மன்மதான் மன்மதனுக்கே மன்மதனாக இருக்கன்னா அவருக்கே அழகு ஊட்டுவராக இருந்திருக்கவர், அவர் அழகுக்கு அழகு ஊட்டுவராக இருந்திருக்கவராக இருக்கிற அப்படின்னால அவர் நீ ஒத்தர் தான் லோகம் எல்லா லோகத்திலையும் சுந்தரகா அப்படின்னா அழகன்னு சொன்னாக்கா நீர் ஒத்தர் தான் வேர் அப்படின்றத சொல்லி சொல்றாளாம். அதனால புவனசுந்தர என்று சொல்ற. சரி, அதுக்கப்புறமா சொல்றது, ஸ்ருத்வா குணன் புவனசுந்தர ஸ்ருண்வதாந்தே நிர்விஷ்ய கர்ண விவரை
ஹரதும் கதாபம். வெறும் அழகு மாத்திரம் இல்ல, நீர் உலகத்துல இருக்கிறவா எல்லார காட்டிலும் வேறுபட்டவராக இருக்கேர், விலக்கணமாக இருக்கேர், அத்தியாச்சரியமான குணங்களோட நீர் இருந்திருக்கேர். அழகுனால மாத்திரம் இல்ல, மீதி பல விஷயங்கள்லையும் உம்முடைய திருக்கல்யாண குணங்களை ஸ்ருண்வதாம் யார் கேட்கிறவாளோ, நிர்விசிய கர்ண விவரை ஹரதோங்க தாபம். அங்க அங்க தாபம் இருக்கு, அதாவது அந்த காது வழியா எம்பெருமானுடைய குணங்கள் உள்ள மனசுல போய் நமக்கு வரக்கூடிய தாபங்கள் எல்லாவற்றையும் போக்கக்கூடியதாக இருந்துருக்கு. அது உனக்கே ஏற்பட்ட ஒரு விஷயம் இது. ஆகையால அந்த ஆத்தியாத்மிகமான தாபங்கள், ஆத்தியாத்மிகம், ஆதி பௌதிகம், ஆதி தெய்வீகம்னு மூணு விதமான தாபங்கள் இருக்கும் இல்லையோ, அவளுடைய கர்மாவனால பண்ணது வரக்கூடிய தாப கஷ்டங்கள்லாம் சிரமங்கள்லாம் இருக்கு, அது ஆத்தியாத்மிகமான தாபம்னு சொல்ல போறது. அந்த எம்பெருமானுடைய திருக்கல்யாண குணங்களை கேட்ட மாத்திரத்தினால ஆத்தியாத்மிகமான தாபம் மொத்தம் போயிடுறது. அது மாத்திரம் இல்ல, திருசிமதாம் ரூபம் திருசம் திருசிமதாம் அகிலார்த்தலாபம். உம்முடைய திவ்யமங்கள விக்கிரகத்தை திருமேனிய சேவிக்கிற பாக்கியம் யாருக்கானா கிடைச்சதுன்னாக்க, அகிலார்த்த லாபம் சமஸ்தம் எல்லாம் கிடைச்ச ஒரு சந்தோஷம் ஏற்படுறது. இதுக்கு மேல எனக்கு ஓணும் தொய்யச்சுதா விசதி சித்தம் அபத்ரபம்மே. ஹே அச்சுதா, உன் விஷயத்துல என்னுடைய மனசு ஈடுபடுறது. நீ சமஸ்த கல்யாண குணாத்மகனாக எழுந்துள்ள இருக்கிற சாகரமாக இருக்கிற கல்யாண குணங்களுக்கெல்லாம் சாகரமாக இருந்திருக்கிற உன் விஷயத்துல மீ தன்னை சொல்லிக்கச்சே, தான் என்னதான் நீச்சமாக இருந்தாலும் இந்த லௌகிகமாக இருக்கக்கூடிய ஒரு குலம் சீலம் முதலியவைகள் எல்லாம் பரிமிதமாக ஒரு மிதமான ஒரு அளவோடு இருக்கின்ற குணத்தோடு இருக்கிறவளாக நான் இருந்தாலும் கூட ஒன்ன ஒரு நிர்லஜ்ஜமாக ஆசைப்படுறது. அதுக்காக இப்போ ஏழையா ஒருத்தன் இருக்கான் அப்படின்னாக்க நல்ல வசுவா அவன் ஆசைப்படக்கூடாதுன்னு எதனா இது பண்ணா சட்டமாண்ணா, அப்படி ஒன்றும் கிடையாது. ஆகையால எதுலையானா சில குறைபாடோட இருக்கிறதுன்ற ஒண்ணுனாலேயே நல்ல வஸ்துக்கள்லாம் ஆசைப்படக்கூடாது, கண்ணனை ஆசைப்படக்கூடாதுன்னு எங்கேயும் ரூலே கிடையாது. இது ஒரு சமயத்துல அப்பா சொல்லிருக்க ஒரு விஷயம், அந்த காலத்துல ரொம்ப சிரமமான ஒரு சன்னிவேசம், அந்த சிரமமான சன்னிவேசத்துல எங்கேயோ ஒரு இடத்துல போயிருக்கேன். போன அங்க இருக்கிற பழங்கள்லாம் ரொம்ப சுமாரான பழம், அதாவது பாதி வெதும்பினதும் இல்ல அப்படி ஒரு நல்ல பழமா இல்லாத சுமாரான பழமா இருந்தா அங்க இருக்கிறவா சொன்னாலும் அப்பா திருநாமத்தை சொல்லி இதெல்லாம் உண்டக்கூடு அவ பசங்கள்லாம் சாப்பிடும் உண்டக்கூடு அப்படின்னு சொன்னாலாம் சொன்ன சரி, நமக்கு தாரித்யத்தினால நம்ம பசங்க எது கிடைக்கிறதோ கிடைக்கிறது சாப்பிடுறது அப்படின்றது வேற விஷயம். அதை இன்னொருத்தர் இதையே ஒரு அட்வான்டேஜா எடுத்துட்டு இது கெட்டு போன வஸ்துவா இருந்தா கூட பரவாயில்ல அவர்கிட்ட கொடுத்தா அவ பசங்கள்லாம் சாப்பிடுவான்னு சொல்லச்சு, ஒரு அப்பாவா அவருக்கு வரைச்சு ஒரு குறை வந்துடுத்து, மனசுக்கு கஷ்டமா போயிடுத்து அவருக்கு. அங்கேருந்து அப்பெல்லாம் பாரிஸ் கார்னர்ல பஸ் ஏறணும், அவ 2 ரூபாயோ 3 ரூபாயோ சம்பாவனை பண்ணிருக்கா. அந்த பாரிஸ் கார்னர்ல பஸ் ஏறதுக்கு வரைச்சு அந்த பழக்கடையில நல்ல பழங்கள்லாம் மேல் தட்டுல வச்சிருப்பா, அதுக்கடுத்ததுன்னெல்லாம் சாதாரணமா இருக்கிற பழங்கள்லாம் வரும், கடைசியில வரைச்சு அந்த கூர் கட்டி வச்சிருப்பா சிலதெல்லாம், அது சுமாரான பழமா இருக்கும், அது இன்னி அப்பவே உபயோகப்படுத்துறதா இருக்கும், ஒரு நாள் வச்சிருந்தா கெட்டு போயிடும் அப்படின்லாம் இருக்கும். அந்த பாரிஸ்காரன் பழக்கடைக்கு போனேறான், போயிட்டு மேல் தட்டுல இருக்கிற பழம் என்ன விலை சொல்லு அந்த பழத்தை கொடு அப்படின்னு சொல்லி அவ கொடுத்த 2 ரூபாயில 1 ரூபாய் செலவிச்சுட்டு நான் வந்துட்டேன்டா அந்த காலத்துல அப்படின்னு சொல்லுவேன்.
ஏழையா இருக்கிறதுனால உத்தமமான வஸ்துவை அனுபவிக்க கூடாது ஆசைப்படக்கூடாதுன்றது கிடையாது. ஏதோ சில குணங்கள்னால நான் பரிமிதமாக இருந்தாலும் கூட ருக்மிணி சொல்ற வார்த்தை புவனசுந்தரனாக இருந்திருக்கிற ஒன்ன நான் ஆசைப்படக்கூடாதுன்றது ஒன்னும் கிடையாது. நான் வெக்கத்தை விட்டு நான் சொல்றேன், நானு அபத்ரபம் என்ன, என்னுடைய சித்தம் என்னுடைய மனசு ஒன்னுடத்திலேயே ஈடுபட்டதாக இருந்துருக்கு. ஆகையால நான் நிர்லஜ்ஜமாக வெக்கம் இல்லாத உன்னையே நான் ஆசைப்படுறேன்றத இந்த பத்திரம் மூலமாகவும் எழுதி அனுப்புறேன் என்று சொல்ற. சுருத்வா குணன் புவன சுந்தர சிருண்வதாந்தே நிர்விஸ்ய கர்ண விவரை ஹரதோங்கதாபம் ரூபம் திருஷம் திருஷிமதம் அகிலார்த்தலாபம் ய்யச்சுதா விசதி சித்தமபத்ரபமே காத்வா முகுந்த மகதி குணரூபசீல வித்யாவயோத்ரவிணதாமபி ராஹத்மதுல்யம் தீராபதிம் குலவதி நவ்ருணீத கன்யா காலே நிருசிம்ஹநரலோக மனோபிராமம். அடுத்ததாக ஸ்லோகத்துல சொல்லி சொல்ற, நம்ம நீ என்ன ஆசைப்படுறேன்னு சொல்லி சொல்றிய, ஒரு குலஸ்திரீயாக இருந்திருக்கிறவ, உயர்குலத்துல பிறந்தவள், கன்னியாக இருந்தாள்னாக்க இந்த மாதிரி இல்ல நான் இவனை ஆசைப்படுறேன் அவன் ஆசைப்படுறேன்னு எல்லாம் சொல்லுவாளா? அப்படி இருக்கச்சே நீ சொல்றது ஒரு குலஸ்திரீக்கு அழகில்லையே, நான் உன்னை ஆசைப்படுறேன் அப்படின்னு கேட்கறதே அழகில்லையே, என்னை கைவிடக்கூடாதுன்னு சொல்லி கேட்கறதே ஒரு அழகில்லையே என்று சொல்ற. கேட்கற அத கண்ணன் கேட்டேன்னா என்ன பண்றது? அதுக்கு பதில் சொல்றான், ஹே முகுந்த ஹே நரசிம்ஹா ஹே நரசிரேஷ்ட, எத்தனை மூணு சம்போதனம் இருந்துருக்கு. ஹே முகுந்தான்னு ஒரு சம்போதனம், நர நரசிம்ஹான்னு ஒரு சேஷ்டம், இது நரசிரேஷ்டன்னு மூணு சம்போதனம் கண்ணனை பார்த்து சொல்றான் இந்த ஸ்லோகத்துல. சத்குலத்துல பிறந்திருக்கவளாக இருந்தாலும் கூட அவளுடைய ஸ்வபாவத்தை நாம பார்க்கணும். அந்த சத்குலத்துல பிறந்து நல்ல அறிவுள்ளவளாக ஒரு பெண் கணக்கு இருந்தாள்னாக்க, அதாவது எதை ஏற்றுக்கொள்ளணும் எதை விடணும் அப்படின்றத ஹேயோபாதேயம் அதை தெரிஞ்சுண்டு நடக்கக்கூடிய ஒரு விவேகம் இருக்கிற ஒரு பெண்ணாக கணக்கு இருந்தாள்னாக்க, அந்த பெண்ணு எந்த பெண் தான் முகுந்தன் ரிசிம்ஹன் அப்படின்னெல்லாம் சொல்லக்கூடியதாக இருந்திருக்கிற ஒன்னை விரும்பாத இருப்பா, ஒன்னிடத்துல இருக்கிற விருப்பத்தை தன்னுடைய ஆசைய வெளிப்படுத்தாமல் யார் தான் இருப்பா? சத்குலத்துல பிறந்து நல்ல விவேகத்தோட இருக்கிற பெண் சமயத்துல கண்டிப்பா தெரிவிக்க தான் தெரிவிப்பா, நான் இப்ப ஏற்பட்ட புருஷனை நான் விரும்புறேன் கணவனாக ஆவதற்கு விரும்புறேன்னு சொல்லதான் சொல்லுவா. நான் அந்த மாதிரிதான் நானும் பண்றேன். ஆகையால சொல்ற என்ன இதுல சொல்ற விருச்சேன், முகுந்தன்னு சொன்ன நிருசிம்ஹான் ரெண்டு சப்தத்தை சம்போதனத்துல சொல்லியிருக்க, காத்வா முகுந்த மகதி குணரூபசீல வித்யாவயோ திரவிண தாமபி ஆத்மதுல்யம். இந்த ஐகிகமான பலம் ஆமுஷ்மிகமான பலம்னு சொல்லக்கூடிய இந்த பலப்பிரதத்துவம் யாரிடத்துல இருந்துருக்கு? கண்ணன் இடத்துல, பெருமாள் இடத்துல தான் இருந்துருக்கு. அதை தெரியப்படுத்துக்கிறதுக்காக தான் முகுந்தா நிருசிம்ஹா அப்படின்னு ரெண்டையும் சொல்லி சொல்லிருக்க. அந்த விரோதி நிரசன முகுந்தன்றதுனாலையும் விரோதி நிரசன சாமர்த்தியமும் சொல்லப்படுகிறது. இதை அடைவதற்கு உண்டான தடங்களை போக்கடிக்கிறதுக்கும் சொல்றது. லோகத்துல பாருங்கோ, குணத்தினாலையும் மகதி குணரூபசீல குணம் அப்படின்னு சொல்லச்சே எம்பெருமானுடைய கல்யாண குணங்கள் வாத்சல்யம் காருண்யம் முதலிய குணங்கள், குலம் சத்வம்சம் உயர்குடி பிறப்பு, வசுதேவருக்கும் தேவகிக்கும் பிறந்தவர் அப்பேற்பட்டவர் நீர், சீலம் நல்ல
ஒழுக்கம் குண ரூப அழகு புவனசுந்தரன் ஏற்கனவே சொல்லியாச்சு. குண ரூப சூல சீல வித்ய அதோட இவர் சந்தீபனி மகர்ஷியிடத்துல போய் எல்லா சாஸ்திரங்களையும் அதிகரித்தவர் தெரிந்தவர். வயசு ஒத்த வயசு ருக்மணிக்கும் கண்ணனுக்கும் ஏற்ற வயசு. துல்லியசீல வயோவிருத்தாம் துல்லியாபிஜன லட்சணம் ராகவோர்ஹதி வைதேகி தஞ்சேய மசிதே க்ஷணான்னு ஹனுமார் சீதையை முதல் முதல்ல பார்த்த உடனே சொல்றேன். அந்த ரீதியில வயசு திரவிண தாமபிகி திரவிணம் தாம எப்பவும் நித்திய யுவாவாக இருக்கேர் பெருமாள் கண்ணன்றது அது ஒரு வயசு. தாம தேஜஸ்ஸு இவைகளிலே ஆத்ம துல்லியம் கண்ணனுக்கு சமானமா வேற யாரும் கிடையாது. ஆத்ம துல்லியம் அவருக்கு சமானமா எது இருக்கேன்னா அவர் தான் சொல்லணும். ககனம் ககனாக்காரம் சாகர சாகரோபமகா ககனம் ககனாக்காரம் ஆகாசம் எப்படி இருக்கும்னா ஆகாசம் மாதிரிதான் இருந்துருக்கும். சமுத்திரம் எப்படி இருக்கும்னாக்கா சமுத்திரம் மாதிரிதான் இருந்துருக்கும். சமுத்திரம் என்ன ஏரி மாதிரி இருக்கும்னா சொல்ல முடியும், குளம் மாதிரி இருக்கும்னா சொல்ல முடியும். ஆகையால அந்த மாதிரி இந்த வித்யா குணம் ரூபம் சீலம் அதே மாதிரி திரவிணம் வித்தம் அந்த தேஜஸ் எல்லாவற்றிலும் தனக்கு தானே நிகராக இருந்திருக்கிற கண்ணனை அந்த எம்பெருமானை தீராபதிம் குலவதி நவர்ணீத கன்யா கா எந்த ஒரு பெண் உயர்குடியில் அதாவது தைரியமாகவும் இருந்திருக்கிறவள் நல்ல குலத்துல பிறந்தவள் நல்ல ஞானத்தோட விவேகத்தோட இருந்திருக்கிறவோ இப்படிப்பட்ட ஒரு கணவனை அடைவதில் சங்கோச்சப்படுவாள்னா எந்த சங்கோச்சமும் இல்லாத கண்டிப்பா அவளை அடையணும்ன்றத வெளிப்படையாக சொல்லதான் சொல்லுவா. காலே என்று சிம்மன் அரலோக மனோபிராமம் லோக மனோபிராமம் இது அடிய ஒரு சமயத்துல வில்லிவலம் ஐசிங்க காஞ்சிபுரத்துக்கு எழுந்து அந்த காஞ்சிபுரம் எழுதிருக்கச்சு அந்த சங்கல்ப சாதுர்மாச சங்கல்பத்தின் நடுவுல இது வந்தது ஸ்ரீ ஜெயந்தி. ஸ்ரீ ஜெயந்தி அன்னைக்கு பாகவதம் சுவாமி ஐசிங்கர் அவரே சேவிச்சு அர்த்தமும் உபன்யாசம் பண்ணார். இந்த ஒரு ஸ்லோகத்துக்கு மாத்திரம் கிட்டத்தட்ட 20 நிமிஷம் உபன்யாசம் பண்ணார். அப்படியே கண்ணில் ஜலத்தோட கூட அப்படியே சொல்லச்சு அந்த ஒரு அதுல தன்மயமாகி காலே நிருசிம்ம நரலோக மனோபிராமம்னு சொல்லியிருக்க. இந்த நிருசிம்மனுக்கு அழகிய சிங்கர்னு பேர் வந்தது மனோபிராமம்னு மனத்துக்கெல்லாம் கொள்ளை கொள்ளுவராக இருக்கார் அந்த திருநாமம் வந்தது. சுகர் வச்ச பேரு நாம வச்ச பேர் இல்ல அழகிய சிங்கர்னு மனோபிராமம் நிருசிம்மன்னு சப்தத்தை பாக்குறார். அந்த ருக்மிணி பிராட்டி கண்ணனை கல்யாணம் பண்ணிண்டா கூட சதன்வன் நிருசிம்ம சப்தத்துக்கு ரூடியா சொன்னமானாக்க புருஷாளுக்குள்ள சிம்மம் போல இருந்திருக்கவர் அப்படின்னு சொல்லணும். ஆனா முகுந்த சப்தத்தையும் சொல்லி நிருசிம்ம சப்தத்தையும் ரெண்டும் சொல்றதுனால வாஞ்சித்தை நாம விரும்புறதெல்லாம் கொடுக்கிறவராக இருக்கவர் நிருசிம்மன் தான். அவர் தான் எல்லாத்தையும் எல்லா தடங்களையும் போக்கடிக்கிறவராக இருக்காருன்னு அது ரொம்ப அனுபவிச்சு சொல்லி சொன்னார். இன்னும் மனசுல அது அப்படியே இருந்துருக்கு. அவரளவுலாம் அனுபவிச்சு சொல்றதுக்கு அப்படி எனக்கு தெரியாட்டா கூட அந்த அனுபவத்தை அனுபவிக்கிறேன் உங்களோட. தன்மே பவான் கலு விருத பதிரங்கஜாயாம் ஆத்மா அர்ப்பிதஸ்ச பவதோத்ர விபோ விதேஹி மாவீரபாங்கமபிமர்ஷத் சைத்ய ஆராதே கோபாயுவன் மிருகபதே பலிமம்புஜாக்ஷ. நீ விபோ நம்ம பார்த்து நான் சொல்றேன். அஸ்மாத்து நான் உன்னிடத்திலேயே ஈடுபட்டவனாக இருக்கிறதுனால உம்மை நான் என்னுடைய பதியாக நான் வர்ணம் பண்ணிட்டேன். என்னுடைய ஆத்மா என்னுடைய ஜீவனம் எல்லாவற்றையுமே உன்னிடத்திலேயே நான் சமர்ப்பிச்சுட்டேன். என்னை ரட்சிக்கிற பரநியாசம் உம்மிடத்துல விட்டுட்டு நானு அதாவது பரத்தை நியாசம் பண்ணிட்டேன் உம்மிடத்துல. ஆகையால நீர் என்ன பண்ணணும் அப்படின்னா ஆத்மார்பிதா பவதா அத்த விபோ விதேகி நீ கணக்கு என்னை ஏத்துக்காத போயிட்டையானாக்கா
இப்போ நீ என்ன ஏத்துக்கணும், உன்னிடத்திலேயே நான் மொத்தத்தையும் ஆத்மா என்னுடைய சரீரம் ஆத்மா எல்லாத்தையும் சமர்ப்பிச்சுட்டேன், நீ என்ன ஏத்துக்கணும்னு நான் சொல்லிட்டேன். ஒரு கால் ஏத்துக்காத போயிட்டா என்ன பண்றது அப்படின்னா, ஏத்துக்காத போயிட்டா வரக்கூடிய அனர்த்தத்தை நான் சொல்றேன். மா வீர பாகம் அபிமர்ஷத்து சைத்ய ஆராது கோமாயுவன் மிருகபதே பலிமம்புஜாட்சம். சைத்தியன் சேதி நாட்டு அரசன் சிசுபாலன் அவன் காத்துன் இருக்கான். நீ வராத கணக்கு போயிட்டையானாக்கா அந்த சிசுபாலன் என்னை தொட்டு கல்யாணம் பண்ணிடுவான். வீரனுக்காகவே ஏற்பட்ட என்ன போய் அந்த சைத்தியன் சிசுபாலன் கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி, அந்த என்ன சிசுபாலன் ஸ்பர்சம் பண்ற மாதிரி பண்ணக்கூடாது. அதுக்கு எப்படி அப்படின்னா, கோயா கோமா யுவன் மிருகபதே ஹேமலி பலி மம்புஜாக்த. சிம்மத்துக்காக வச்சிருந்த ஒரு வஸ்துவ ஒரு நரி வந்து சாட்டாக்க எப்படி இருக்குமோ அந்த மாதிரிதான் உனக்காக ஏற்பட்ட என்ன சைத்தியன் சிசுபாலன் கல்யாணம் பண்ணிட்டார்னாக்க அதுதான் திருஷ்டாந்தமா சொல்ல முடியும். இதே விஷயத்த ஆண்டாள் சாதிக்கிறார். வானிடை வாழும் அவ்வானவர்க்கு மறையவர் வேள்வியில் வகுத்த அவி கானிடை திரிவதோர் நரி புகுந்து கடப்பதும் மோப்பதும் செய்வதொப்ப ஊனிடையாழி செங்கு உத்தமர்க்கென்று உன்னி தெழிந்த என் தடமுலைகள் மானிடவர்க்கென்று பேச்சுப்படில் வாழகில்லேன் கண்டாய் மன்மதனே. யாகத்துல புரோடாசம்னு ஒண்ணு, அந்த ஹவிஸ தேவலோகத்துல இருக்கிற தேவர்களுக்கெல்லாம் படைப்பதற்காக அந்த புரோடாசத்தை பண்ணி வச்சிருப்பா. அந்த ஹவிஸ அங்கேருந்து ஒரு காட்டுல வாழக்கூடிய ஒரு நரி, அந்த நரி என்ன பண்ணும் அப்படின்னா, நரிக்கு இதெல்லாம் ஒரு போக்கியமா இருக்காது, சாப்பிடுற வசுவா இருக்காது. ஆகையால இந்த நரி அத மூந்து பார்க்கும், இப்படி போகும் அப்படி போகும், அதை தாண்டும் இப்படி பண்ணும். அந்த மாதிரி நான் உனக்காகவே ஏற்பட்டவள், என்ன போய் நரி மாதிரி இருந்துட்டு இருக்கிற சிசுபாலன் எடுத்துட்டு போறது அப்படின்னு சொல்லி சொன்னாக்க அது எப்படி அதை அங்கீகரிக்க முடியும்? அதை நீரே ஞாபகம் வச்சுக்கோங்க. இது இல்லைன்னா அனர்த்தம்தான் ஏற்படும் என்பதாக சொல்லி சொல்ற. தன்மே பவான் கலுவிருதாம் பரிரங்கஜாயாம் ஆத்மார்பிதஸ்ச பவதோத்ர விபோ விதேஹி மா வீர பாகம் அபிமர்ஷது சைத்ய ஆராதே கோமாயுவன் மிருகபதே பலிபம்புஜாக்ஷ. பூர்த்தேஷ்ட தத்த நியமவ்ரத தேவ விப்ர குர்வர்ச்சனாதிபிஹி அலம் பகவான் நியசேஷ பகவான் பரேசஹ. இத்தனை நாள் வரைக்கும் நான் வந்து பண்ணின புண்ணிய காரியங்கள் எதனா இருந்ததுன்னாக்க அதனுடைய பலமாக நேர் வரட்டும் அப்படின்னு சொல்லி சொல்றேன். அதாவது அநேக ஜென்மங்களாலே நான் சம்பாதிக்கப்பட்ட சுகிருதங்கள், அதுல பூர்த்தம் இஷ்டம்னு ரெண்டு சொல்றது. பூர்த்தம்ன்றது ஸ்மார்த்தமானது, அதாவது ஜனங்களுக்கு தண்ணீர் பந்தல் அமைச்சு கொடுக்கறது, அந்த குளம் வெட்டுறது, ஆடு மாடு முதற்கொண்டு தீர்த்தம் சாப்பிட்றதுக்கோசரம் குளம் வெட்டுறது, கிணறு வெட்டுறது, ஜலம் அத மாதிரி தர்ம காரியம் பண்றது, அது பூர்த்தம்னு சொல்லி சொல்றது. இஷ்டம்ன்றது வைதிகமான யாகாதி கர்மா. அதுக்கப்புறமா தத்தம்ன்றது தானம், பாத்திரமா இருக்கிறவாளுக்கு தானம் கொடுக்கறது, அதாவது சுவர்ணம் முதலிய தானங்களை பாத்திரத்துல கொடுக்கறது அபாத்திரத்துல இல்லாமல். அதுக்கப்புறமா நியமம், அதாவது தீர்த்தங்கள், அதாவது புண்ணிய தீர்த்தங்கள்ல போய் தீர்த்தம் ஆடிட்டு வர்றது, உபவாசம் இருக்கிறது, ஏகாதசி உபவாசம் முதலியவை இருக்கிறது, இப்படி எல்லாம் ஆச்சாரியாளுக்கு தேவத்துகளுக்கெல்லாம்
அந்தந்த சமயத்துல ஏற்பட்ட சமயத்துல வணங்குவது, அவளை போஜனம் பண்ணுவது, இப்படி இது எல்லாமே பகவதாராதன ரூபமாக பண்ணணும். அப்படி பகவதாராதன ரூபமாக நான் பண்ணிருந்தது சத்தியமா இருந்ததுன்னாக்க அதனுடைய பலனாக நீர் என்ன பண்ணணும் அப்படின்னா, கதாகிரஜகா கதாபாணியாக இருந்திருக்கிற எம்பெருமான் நீர் தான் வந்து கண்ணன் தான், ஏத்திய பாணி கிருண்ஹாது மே, இங்க வந்து என்னுடைய கைய பிடிச்சுட்டு போகணும். எப்படி அப்படின்னா அகோஷ சுதாதயோன்னு என்னுடைய கைய பிடிச்சுண்டு போகணும்னு ஆராதித்தோ போயின்னா கதாகிரதா ஸ்ரீகிருஷ்ண ஏவ அங்கே இதுக்கு தடங்களாக இருந்திருக்கிறவாள்கள் கிருண்ஹந்து, அவள்லாம் என் கைய பிடிக்க கூடாது, என் கைய பிடிக்கிறவளாக இருக்கிறவ நீதான் இருக்கணும், கண்ணனாக தான் இருக்கணும்னு சொல்லி சொன்ன. சரி என்ன, சரி அதுக்கு என்ன, என்னைக்கோ ஒரு நாளைக்கு வந்துட்டு போறேன், பரவாயில்ல ஒன்னு அழைச்சிட்டு போறேன்னு சொல்லிட்டா என்ன பண்றதுன்னா, நாளை கல்யாணம் நடக்க போறது. சோபாவினித்வம் அஜிதோத்வஹனே விதர்பானே குப்தா சமேத்திய பிரதனாபதிபிஹி பரீதா நிர்மத்ய சைத்ய மகதேந்திர பலம் பிரசஹ்யம் பிரசஹ்ய மாம் ராட்சசேன விதினோத்வஹ வீரிய சுல்காம். எல்லாரும் எனக்கு ஏற்பாடு பண்ணிட்டேன், நாளை காத்தால கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டேன், என்னுடைய பந்துக்கள்லாம் ஏற்பாடு பண்ணிட்டேன், என்னால அதை மறுக்க முடியல. அதனால நீ என்ன பண்ணணும் அப்படின்னா உடனே கூடி கிளம்பி வரணும். இந்த வரத்தே அந்த என்னுடைய பந்துக்கள்லாம் வந்து வேற ஒருத்தனுக்கு செய்தி நாட்டு அரசனுக்கு கல்யாணம் பண்ண கொடுக்கறதுக்கு இருந்தாலும் கூட ராட்சச விவாகம்ன்ற முறையில, இதுல காந்தர விவாகம், ராட்சச விவாகம், தேவ விவாகம் அப்படின்னெல்லாம் விவாகத்துல ஒண்ணு இருந்துருக்கு. எல்லாத்த காட்டிலும் உயர்ந்ததாக சொல்றது இருக்க, அம்மா அப்பாவால நிச்சயம் பண்ணப்பட்ட விவாகம் இருந்துருக்க, அது மிக உயர்ந்ததாக சொல்லப்பட்டது சொல்லப்படுகிறது. அததான் ராமாயணத்துல கூட சீதா பிராட்டி சொல்லி சொல்றா, எங்களுடைய கல்யாணம்ன்றது என்ன நினைச்சுட்டு இருக்க, அதுல வரைச்சு அத்ரி மகர்ஷியினுடைய மனைவி அனுசு இடத்துல சொல்லச்சு, வீரிய சுல்கமாக தனுர்பங்கம் ராமர் பண்ணேர், அதுக்காக கன்னியை கொடுக்கிறேன்னு ஜனக மகாராஜா வரச்சே கூட தாரா பித்திருக்கிருத்தாகன்னு சொல்லிட்டு அப்பா அம்மா ஒத்துண்டு பண்ணிக்கிற கல்யாணம் தான் எனக்கு வேணும்னு சொல்லி ராமர் ஆசைப்பட்டேர், அதனால உடனே எல்லாம் கல்யாணம் பண்ணிக்கல, தசரத சக்கரவர்த்திக்கு சமாச்சாரத்தை சொல்லி அவர் வந்த பிற்பாடு தான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொன்னேர்னு, அது வசந்த கல்யாணம். காந்தர்வ விவாகம் ஒருத்தர் ஒருத்தர் விரும்பி பண்ணிக்கிறது இது ரெண்டாவது. இதுல கடைசியா சொல்றது எது அப்படின்னா ராட்சச விவாகம்ன்றது, அந்த கன்னிய தூக்கிட்டு வந்து கல்யாணம் பண்ணிக்கிறது இருந்துருக்கு, அது ராட்சச விவாகம். இவாள்லாம் உன்னை கொடுக்க மாட்டேன்றா, அதாவது என்ன உனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க மாட்டேன்றா, ஆகையால நீ ராட்சச முறையிலையாவது என்னை தூக்கிட்டு போய் கல்யாணம் பண்ணிக்கோ என்று சொல்ற. அப்போ கண்ணன் கேட்கிறேன், அந்தப்புராந்தரச்சரீ மணிஹத்ய பந்தூன் த்வாமுத்வஹே கதம் இதி ப்ரவதாம்யுபாயம் பூர்வேத்யுரஸ்தி மஹதீ குலதேவ யாத்ரா யஸ்யாம் பஹிர்நவவதூஹ கிரிஜா முபேயாம். ஒன்ன தூக்கிட்டு போன்னு சொல்ற, நீ அந்தப்புரத்துல இருப்ப, அந்தப்புரத்துல இருந்தாக்க பெண்மணிகள்லாம் இருப்பாளோ இல்லையோ, அதாவது அந்தப்புறத்துல பந்துக்கள்லாம் இருப்பாளோ இல்லையோ, அந்த அரண்மனைக்கு உள்ள வரணும்னா உன்னுடைய பந்துக்கள் எல்லாம் வதம் பண்ணிட்டு தானே போனோம், வெளியில இருந்தாலாவது மீதி தேசத்து ராஜாக்கள் எல்லாம் வதம் பண்ணிட்டு வரலாம், இப்ப உன்னை எப்படி நான் அழைச்சின் போவேன்னு நீ யோசனை பண்றேரா, அதுக்கும் ஒரு உபாயம் சொல்றேன் நானு. கல்யாணத்தன்னைக்கு முதல் நாள் இந்திராணின்னு சுவாமி தேசிகன் யாதவாபிதயத்துல சாதிக்கிறார், இங்க சொல்லச்சு
கிரிஜாம் உபேயாம்னு பெண்கள்லாம் கௌரி என்கிற பார்வதிய வணங்குவதுன்னு ஒரு வழக்கம் இருக்கு. அது ஊருக்கு வெளியில அந்த கோவில் இருக்கு. அந்த கோவிலுக்கு நான் போவேன், அந்த சமயத்துல வந்து நீ என்ன தூக்கிட்டு போயிடு என்று சொல்றாளாம். அதுக்கும் நான் உபாயம் சொல்றேன். மகாந்தாம் வாஞ்சந்தியுமாபதிரிவாத்ம தபோ தமோபஹத்யை யத்யம்புஜாட்ச நலபேய பவத் பிரசாதம் பிரசாதம் ஜஹ்யாம்யசூன் விரத கிருஷன் சத ஜன்மபிஸ்யாம். உம்முடைய திருவடி தூள்களை விரும்புபவர்கள் அந்த திருவடி தூள்களை தலையில தரிச்சுண்டு தன்னுடைய பாபங்கள் எல்லாம் போக்கடிக்கிறவா மகான்களாக இருந்திருக்கிற உமாபதி சிவபெருமான் முதல் முதற்கொண்டு எல்லாரும் விரும்புறான். ஆகையால நானும் உண்மையே விரும்புறேன். இந்த ஓலைய பார்த்து எனக்கு அனுகிரகம் பண்ணாத போயிட்டே இருந்தாக்க நான் கணக்கு நான் என்னுடைய பிராணனை விட்டுடுவேன். எத்தனை ஜென்மமானாலும் உண்மையே நான் கணவனாக அடையணும்னு தான் நான் நினைப்பேன். அதுக்கு உண்டான தபஸை பண்ணுவேனே தவிர நான் வந்து போனா போயிட்டேன்னு இன்னொருத்தன நான் மணக்க மாட்டேன், நான் பிராணனையே விட்டுடுவேன்னு இந்த ஆறு ஸ்லோகங்களால ருக்மணி பிராட்டி தன்னுடைய அபிப்பிராயத்தை தெரிவிக்கிறார். இது அற்புதமான விஷயம். பாகவதத்திலேயே இது இதை சொல்லி பிராமண உம்மண்ட சொல்லிட்டேன், எப்படி என்ன பண்ணணுமோ அதை நீ பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டேன். அதை பத்தி கண்ணன் என்ன பண்ண போறன்றத அடுத்த உபன்யாசத்துல பார்க்கலாம். அந்த கண்ணனுடையவும் ருக்மணி பிராட்டியினுடைய அனுகிரகம் இந்த நன்னாள்ல நம்ம எல்லாருக்கும் இருக்கணும்னு மறுபடியும் மறுபடியும் பிரார்த்திச்சுண்டு உங்கள்டேந்து விடைபெறுகிறேன். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஸ்கார்.